வரலாற்றினுடைய பக்கங்களை திருப்பி பார்க்கும்போது ஷேக் முகமது யாசின் இந்த பேர் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸை எல்லாத்தையுமே திரும்பி பார்க்கப்பட்ட ஒரு ஆண்டு அப்படின்னா 1985 ஹமாஸ் உருவான நாள். இந்த முகமது யாசின் அப்படிங்கிற நபர் தான் ஹமாஸினுடைய முதல் தலைவர் நிறுவனர். அதற்கு பிறகு இன்னைக்கு ஹனியே வரைக்கும் அதை வழி நடத்திட்டு போகக்கூடியவங்க இருக்காங்க. 85லேருந்து 95, 2005, 2015, 2025 வரப்போது கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக தன்னுடைய நிலத்தை மீட்பதற்காக போராடக்கூடிய ஒரு போராளி குழு அப்படின்னு துருக்கியினுடைய எர்டகன் அறிவிச்சிருக்காரு. அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் ஏற்கனவே ஹமாஸை போராளி குழு அப்படிங்கிற பேரில் அழைச்சிக்கிட்டு இருக்கு. ஹமாஸ் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் இருக்குது. அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி காசாவினுடைய தெருக்களில் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்காங்க ஹமாஸ் வீரர்கள். இஸ்ரேலுடைய எல்லையில் 2-வீலரை ஓட்டி பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க ஹமாஸ் வீரர்கள். வீடுகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களில் அது பதிவு செய்யப்பட்ட காட்சிகளாகவே இருக்குது. தெருவிலேயே இஸ்ரேலிய வீரர்களுக்கும் ஹமாஸ் வீரர்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர். இடையில 2-3 பெண்கள்லாம் அதுக்குள்ளே காருக்கடியில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது நம்ம சாதாரணமாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சென்னை மாதிரியான ஏரியாக்கள்லையும், மதுரை மாதிரியான ஏரியாக்கள்லையும், திருச்சி மாதிரியான ஏரியாக்கள்லையும் கூட சாலைகளில் இன்னைக்கு தேதிக்கு சிசிடிவி இருக்குது. காசா ஏரியாவாகட்டும், வெஸ்ட் பேங்க் ஆகட்டும், இங்கே எல்லா இடங்கள்லையுமே சிசிடிவி கேமரா அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையும் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி ஹமாஸால் அந்த வண்டி ஓட்டிகிட்டே வந்துகிட்டே இருக்கும்போது, 2-வீலர் ஓட்டிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது அவங்கள ட்ரேஸ் பண்ணுறது இஸ்ரேலிய இராணுவத்துக்கும் இஸ்ரேலிய போலீஸாருக்கும் காசாவில் காவல் நிலையங்களே இல்லையா? அப்போ அந்த காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் எடுத்து ஒவ்வொன்றாக செக் பண்ணும்போது ஹமாஸ் எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிற விவரம் எளிமையாக தெரிந்துவிடும். அப்படிங்கிறது தான் ஒரு தனிப்பட்ட ஒரு நபராக இருக்கக்கூடிய எனக்கு, 50க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்ட எனக்கு எழக்கூடிய ஒரு டவுட். இந்த இடத்துல ஹமாஸ் அவங்களுடைய பதுங்கு குழிகளில் போய் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னா அது ஸ்டார்டிங் பாயிண்ட் எந்த இடம் அப்படிங்கிறத எளிமையாக இஸ்ரேலால் கண்டுபிடிச்சிட முடியும். அதெல்லாம் தாண்டி இன்ன வரைக்கும் ஹமாஸை பிடிக்க முடியல, ஹமாஸினுடைய ஒரே ஒரு டனலை கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களே இங்கே பெரிய அளவிலான ஆச்சரியங்களையும் கேள்விகளையும் எழுப்பிக்கிட்டு இருக்கு. ஆனால் நாங்கள் டனலை கண்டுபிடிச்சிட்டோம், 130க்கும் மேற்பட்ட டனலை கண்டுபிடிச்சிட்டோன்னு இஸ்ரேல் சொல்லக்கூடிய அந்த பொய்களையும் தொடர்ந்து நம்ம வரிசைப்படுத்திக்கிட்டே இருக்கோம். இங்கே நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது எதற்காக நடக்குது அப்படிங்கிற கேள்வி மக்களுடைய மனசில் நிச்சயமாக எழுந்துக்கிட்டே இருக்கும். ஒரு புறம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மட்டும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு, இன்னொரு புறம் 40 ஆண்டு காலமாக ஹமாஸ் இயங்கிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியது ஈரான் உள்ளிட்ட நாடுகள். ஆனால் இன்றைக்கு தேதிக்கு ஈரான் இந்த போரில் முழுமையாக பங்கு பெறவில்லைன்னு அறிவிச்சிருச்சு. ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி புரட்சியாளர்களும் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை சார்ந்த அவங்களும் மட்டும்தான் இந்த போருக்குள்ளே ஹமாஸுக்கு உதவி செய்ய வரதா சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் சிரியா மீதும் ஈராக் மீதும் தொடர்ந்து அட்டாக்கில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அமெரிக்கா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய அடுத்த ஆயுதம் தாங்கிய போர் அப்படிங்கிறது வார்த்தை போராக சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வெடிச்சிருக்கு. சைனாவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஜி ஜின்பிங் நேரடியாக அமெரிக்காவுக்கே சென்றிருக்கிறார். நேரடியாக அவர் போனதற்கு பிறகு முதல்ல ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப அமர்க்களமாக காரெல்லாம் காட்டி சிறப்பாக வரவேற்ற பைடன் அவர்கள் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது கம்யூனிஸ்ட் நாடுகளின் சர்வாதிகாரி சைனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிருந்தார். இதெல்லாம் தாண்டி ஒரு 3 இடங்களில் பேசின சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் கடைசியாக பேசும்போது உள்நாட்டு விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுவது எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். அது சீனாவில் மட்டும் கிடையாது, உலகத்தினுடைய எந்த ஒரு உள்நாட்டு விவகாரங்கள்லையுமே அமெரிக்கா தலையிடுவது எங்களுக்கு பிடிக்கல. ரெண்டாவது, அமெரிக்கா அப்படிங்கிறது தனித்துவமான நாடு, சீனாங்கிறது தனித்துவமான நாடு. இங்கே ஒருத்தருடைய விவகாரங்களுக்குள்ளே இன்னொருத்தவங்க ஈடுபடுறது சரியில்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தினுடைய நாட்டாமல் நான் தான் அப்படின்னு அமெரிக்கா சொல்கிறத நிறுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கைக்கான பதிவாக தான் இதை பார்க்க முடியுது. அமெரிக்காவினுடைய பைடன் வந்து இந்த இஸ்ரேலுக்கான பொருளாக ஆயுதங்கள் கொடுத்து பண உதவிகள் கொடுத்து இஸ்ரேலுக்கு உதவி பண்ணி வரக்கூடிய எலெக்ஷனில் சாதிச்சிடலாம்னு நினைக்கிறார். இன்னொரு புறம் இந்த இஸ்ரேல் மூலிமா நடத்தப்படக்கூடிய இந்த போரில் அமெரிக்காவுக்கு ஆளக்கூடிய அரசுக்கு சாதகமாக போய் முடியாமல் இன்னொரு புறம் எதிர்க்கட்சி சைடிலிருந்து அடுத்த அமெரிக்காவினுடைய அடுத்த அதிபர் நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே ப்ரோ பாலஸ்தீன்ஸ் நீங்கள் எல்லாருமே, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் யார் யாரெல்லாம் போராட்டம் பண்ணுறீங்கிறத நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து நான் அதிபராக 2024 வந்து உட்காரும் போது நீங்கள் எல்லாமே உங்களுடைய நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்படுவீர்கள் அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சுருக்கார். இங்கே இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்திலையும் வெவ்வேறு விதங்களில் பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த வார்த்தைகள் மூலிமா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, லெட்டர் டு அமெரிக்கா அப்படிங்கிற வார்த்தை, இந்த வார்த்தைகளும் உலக அளவில் ஃபெமிலியராக இருக்கக்கூடிய வார்த்தை தான். இந்த வார்த்தைகள் ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவையே நடுநடுங்க வைத்தது. சத்தமே இல்லாமல் பேசப்படக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும், சத்தம் போட்டு வெடிக்கக்கூடிய ஆயுதங்களாக இருந்தாலும், இவருடைய பேருக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு புத்தகம்தான். அப்படிப்பட்ட புத்தகங்களில் இருந்து இவர் எழுதிய வார்த்தைகள் அமெரிக்காவுக்கு அன்றைய தேதியில் கடிதங்களாக போய் சேர்ந்ததையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிக்டாக் வாசிகள் அதிக அளவில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2000 இவர் எழுதிய லெட்டர் எல்லாமே இன்றைக்கி பெரிய அளவில் ஃபேமஸாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. 2002 இவர் எழுதிய கடிதங்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து ட்ரோல் பண்ணி பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆதரவான குரல்கள் வந்து எழுந்துக்கிட்டு இருக்குது. இதை பார்த்து அமெரிக்கா அச்சப்படுது. ஒரு கடிதம் பல ஆண்டு காலத்திற்கு பிறகு அச்சத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால், இந்த சோஷியல் மீடியா டிக்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஊரில் தடை செய்யப்பட்டிருந்தாலும் அமெரிக்காவில் அது பெரிய அளவிலான அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் யார் தப்பானவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அதே நபர்கள் இன்றைக்கி மக்களுடைய மனதில் ஹீரோவாக பார்க்கப்படக்கூடிய காலங்களும் மாறி போய் நிற்கிதுங்கிறது தான் இந்த லெட்டர் டு அமெரிக்கா அப்படிங்கிற வார்த்தையின் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது. அல் ஜசீரா அப்படிங்கிற செய்தி நிறுவனம், கத்தாருடைய செய்தி நிறுவனம், காசா மக்களுக்காக வானொலி சேவை ஒன்று தொடங்கியிருக்கு. தொடர்ந்து இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போரில் உண்மையான செய்திகளை உலகத்திற்கு வெட்ட வெளிச்சமாக கொண்டு போய் சேர்க்கிறதுல அல் ஜசீரா அப்படிங்கிற செய்தி நிறுவனம் தொடர்ந்து பங்களிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இஸ்ரேலில் அது தடை செய்யப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுடைய வானொலி சேவையை தொடங்கியிருக்காங்க. எனிடைம் அதை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 93.9 FM அதை கேட்டுக்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பையும் அல் ஜசீரா செய்தி நிறுவனம் செய்திகளாக வெளியிட்டு இருக்கிறது. பிரதமரை பதவி விலகு, நீ இதுவரைக்கும் பதவி இருந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவை வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரும் பேரணி வந்து இஸ்ரேலில் நடத்தி முடிச்சிருக்காங்க. அந்த பேரணியினுடைய லென்த்தை பார்க்கும்போது 3 கிலோமீட்டரை தாண்டி மக்கள் வந்து பெரும் கூட்டம் ஒன்று நிற்கிது. 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அந்த பேரணியில் நிச்சயமாக பங்கேற்றிருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் சொல்லுது. இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நெதன்யாகு டெல்அவிவில் அவருடைய அலுவலகத்தில் வீட்டை முற்றுகையிடக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த பேரணி மூலியமாக நடத்தி காமிச்சிருக்காங்க மக்கள். நெதன்யாகுவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எதிர்கட்சிகளும் களமிறங்கியிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பேரணியை தாண்டி அவருடைய மனநிலை குறித்த கேள்விகளும் உலக அளவில் எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு நபரை வைத்து அமெரிக்கா ஆட்டம் காட்டி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. 2 ட்ரக்கில் மட்டும்தான் இப்போதைக்கு காசா நகருக்குள் எரிபொருளை கொண்டு போகுவதற்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்கு இஸ்ரேல். அது மிகவும் பாராட்டத்தகுந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அது வலதுசாரி சிந்தனையாளர்கள் எல்லாமே அது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. காசாவை பட்டினி போடுங்க, எரிபொருள் கொடுக்காதீங்க, கரண்ட் இல்லாமல் இருக்கட்டும், இன்டர்நெட் இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அதிகம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவர் பெசலல் ஸ்மோட்ரிச் அப்படிங்கிற நபர் தொடர்ந்து இந்த 2 ட்ரக்கு கூட வந்து போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. TRT வேர்ல்டு நியூஸ் சேனல், துருக்கியில் இருக்கக்கூடிய அந்த சேனல் வந்து அதனுடைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே கிழக்கு ஜெருசலேமில் நியூஸ் கவர் பண்ணுறதுக்காக வர்றாங்க. அவங்கள எல்லாரையுமே இஸ்ரேலிய இராணுவம் அடித்து வெளியில் துரத்தி விடுது. அந்த காட்சிகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு இதான் நிலைமையா அப்படின்னு உலகத்தை பார்த்து கேள்வி கேட்க வேண்டிய ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை. எல்லா இடத்துலையும் காடு காட்டினா அங்கீகரிக்கக்கூடிய உலகம் போர் நடக்கும்போது மட்டும் ஜேர்னலிஸ்ட்டை உண்மையை சொல்ல விடாமல் தடுக்கிறதுங்கிறது அப்பட்டமான மனித உரிமை மீறல். இந்த மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உலகத்துக்கு சொல்கிறது மட்டும்தான் இஸ்ரேலில் இருந்து ஒரு பெரும் குற்றம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது, இனப்படுகொலை நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பொறுக்க முடியாத இஸ்ரேல் இப்போது ஜேர்னலிஸ்டையும் கொலை செய்ய துணிந்திருக்கிறது. இதுவரைக்கும் 42 ஜேர்னலிஸ்ட் இறந்து போயிருக்காங்கிறதையும் மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. சர்வதேச சட்டங்களை இஸ்ரேல் மதிப்பதே கிடையாது அப்படிங்கிற ஒரு உண்மையான விஷயத்தை அயர்லாந்தினுடைய எம்பி சின்பைன் அப்படிங்கிறவங்க கருத்தாக பதிவு செஞ்சுருக்காங்க ஐநா சபையில். அப்போ ஐநாவினுடைய தோல்வி அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சான்னு கேட்டால், ஐநா தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய துருப்புகள் எல்லாத்தையுமே எங்களுடைய நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கீழே டனல் இருக்குன்னு தானே சொல்கிறீங்க, நாங்கள் அதிகாரிகளை அனுப்புகிறோம் ஆய்வு பண்ணுறதுக்கு, அதுக்கு அலோவ் பண்ணுங்கள், எங்களுடைய அதிகாரிகள் அங்கே வந்து ஆய்வு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்கன்னு இஸ்ரேல் இராணுவத்திட்ட கேட்கும்போது இன்ன வரைக்கும் இஸ்ரேலுடைய பிரதமர் அதற்கு ஒத்துழைப்பு நல்கவில்லை. ஐநாவினுடைய அதிகாரிகளை நேரடியாக வந்து அந்த இடத்துல டனல் இருக்கா இல்லையாங்கிறத நாங்கள் ஆய்வு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு இஸ்ரேல் அனுமதி கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறதுலேருந்தே புரிஞ்சுக்க முடியுது இஸ்ரேல் ஹாஸ்பிட்டலை அடித்து நொறுக்கிறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை கொலை செய்வதற்கான பெருமுயற்சி தான் எடுக்குதே தவிர ஹாஸ்பிட்டலுக்கு கீழே டனல் இருக்குது அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய அளவிலான போய். ஏன்னா ஹமாஸினுடைய வீரர்கள் ஒரு டனல் வழியாக 500 கிலோமீட்டரை தாண்டி அவங்க எகிப்துக்கு போயிருக்கலாம், கடலுக்குள்ளே இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹமாஸினுடைய ஒத்த சுரங்கத்தை கூட கண்டுபிடிக்க முடியாத இஸ்ரேல் இராணுவம் கோவத்தில் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துறது, பொதுமக்களை நிர்வாணப்படுத்துறது, பொதுமக்களை கையை தூக்கி நடக்க வைக்கிறது, குழந்தைகளை கொலை செய்கிறது, யாரெல்லாம் தன்னை எதிர்த்து அடிக்க முடியாதோ வலிமையற்ற நபர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களுடைய இதயங்களை மட்டும் காயப்படுத்தி அவங்களுடைய இதயத்தில் ஈட்டிய சொருக நினைக்கக்கூடிய இஸ்ரேலை இறைவன் தண்டிப்பான் அப்படின்னு சொல்கிறத விட மனிதர்களாகிய நாமே இஸ்ரேலை தண்டிப்பதற்கு களமிறங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐநாவினுடைய கூற்று உண்மைதானே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இதெல்லாம் தாண்டி இஸ்ரேல் தனது ஆயுதங்களை விளம்பரப்படுத்துவதற்கும் விற்பதற்குமாக மட்டும்தான் இந்த போரை நடத்துது அப்படின்னு இந்த இடத்துல நான் ஆரம்பித்த விஷயத்தை இந்த இடத்துல ஒப்பிட்டு பாருங்கள். ஹமாஸ் ஒரே ஒரு நாள் அடையாளத்திற்காக நடத்தி இருக்கக்கூடிய போர் உலகமே கவனிச்சிருச்சு. இஸ்ரேல் தப்பு தான் அப்படிங்கிறத உலகத்தின் பல நாடுகள் சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேல் இன்ன வரைக்கும் தொடர்ந்து தங்களுடைய ஆயுத பலத்தை நிரூபிப்பதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அயன் டோம் தோத்து போச்சு அப்படிங்கிறத ஹமாஸினுடைய ஒத்த அட்டாக் மூலிமா சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட இருக்கிறத அயன் விங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி அட்டாக்குக்கு தயாராகிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் தான் லண்டனுடைய கிங்ஸ் காலேஜினுடைய ப்ரொஃபஸர் லாரன்ஸ் பிரிட்மேன் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் செய்யக்கூடிய விஷயங்கள் உலகத்தில் நாங்கள் தான் அறிவாளி அப்படிங்கிறத காட்ட முயற்சி பண்ணி மொசாட்னுடைய தோல்வி உறுதியாயிடுச்சு. ஆயுதங்களில் பெரிய கிங்குன்னு நினச்சி அவங்களுக்கு நிறையா உலகத்தினுடைய 12க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இவங்க தான் ஆயுதங்கள் சப்ளை பண்ணுறாங்க. இப்போ அயன்டோம் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உலகம் நம்ப ஆரம்பிச்சிருச்சு. அயன் விங் மட்டும் இப்போதைக்கு அவங்களுடைய கையில் இருக்குது. ஸோ ஆயுதங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இஸ்ரேல்கிட்ட ஒன்றுமே இல்லை. அவங்க வச்சிருக்கிறது எல்லாமே டம்மி பீஸு அப்படிங்கிறத உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு இப்போ தெரிஞ்சு போனதுனால இஸ்ரேலுடைய வணிகமும் டோட்டலா டேமேஜ் ஆயிருச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு நண்பர் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணியிருந்தீங்க, இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள், அவங்களுடைய விவசாயமாகட்டும் அவங்களுடைய பொருளாதாரம் டவுன் ஆகிடுச்சா அதிகமாகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. விவசாயத்தை இது வரைக்கும் அவங்க நம்பி இருந்தது பாலஸ்தீனவர்கள் தான் அந்த கேட்டை தொடர்ந்து உள்ளே விவசாயம் பார்த்துட்டு சாயந்தரம் கிளம்பி போயிடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலை ஆகட்டும் அங்கே இருக்கக்கூடிய வேலைகளாகட்டும் எல்லாமே பார்த்தது எல்லாமே பாலஸ்தீன மக்கள், காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் தான். இப்போ அங்கே வேலை பார்த்தவங்க எல்லாரையுமே அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. இப்போ இஸ்ரேலில் வேலை பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சேவைத்துறை மட்டும்தான் இங்கே இயங்கிட்டு இருக்கே தவிர இஸ்ரேலில் எந்த விதமான பெரிய அளவிலான சோர்ஸும் அங்கே ஒர்க் ஆகலை. கொரோனா பீரியடில் எப்படி நம்மெல்லாம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி வேலை செய்வோமோ அது மாதிரி தான் இஸ்ரேல்லையும் சுச்சுவேஷன் இருக்குது. இஸ்ரேல் அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அங்கே எந்த விதமான டெவலப்மெண்ட்டுமே இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ இஸ்ரேல் இந்த போர் மூலிமா டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடுச்சுங்கிறது தான் இதன் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது. இஸ்ரேலுடைய போருக்கு பிறகு ஈரான் நாங்கள் இந்த போரில் நேரடியாக ஈடுபட மாட்டோம்னு ஈரானுடைய சுப்ரீம் லீடர் காமினி அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் IAEA, International Atomic Energy Agency, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஒரு பெரிய ஆட்டத்துக்கு ஈரான் தயாராயிட்டு இருக்கு அப்படிங்கற வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காங்க. 4486 கிலோகிராம் யுரேனியம் ஈரான்ட்ட இருக்கு அப்படிங்கற ஒரு பயங்கரமான ஒரு ரிப்போர்ட் ஒன்னு வெளியாயிருக்கு. இந்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்தனோம்னா எனக்கு ரொம்ப பெரிய அளவிலான ஷாக். இவ்வளவு ஆயுதங்களை வச்சிட்டு ஈரான் சத்தமே இல்லாம இருக்கு அப்படினா அது ஏதோ ஒரு பெரிய திட்டத்துக்கு தயாராயிட்டு இருக்கு அப்படிங்கறத தான் சொல்ல முடியும். இது ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு பயன்படுத்தினா ஓகே, அழிவை நோக்கி பயன்படுத்தினாங்க அப்படின்னா அது எந்த நாட்டுக்குமே ஆபத்து தான். அந்த நாட்டுக்குள்ளேயும் மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத ஈரானுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஈரான் எதற்காக இவ்வளவு ஆயுதங்களை சேர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். எலான் மஸ்க் யூதருக்கு எதிராக பேசி கொண்டு இருப்பது அப்படிங்கிறது ஒரு மாய தோற்றம் ஒன்று சோஷியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு. எலான் மஸ்கே நான் ஒரு யூதராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்ன காலங்கள் இருக்குது. இப்போது யூதர்களுக்கு எதிராக அவர் மனநிலை உடையவராக அவருடைய லேட்டஸ்ட் கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறது மூலிமா புரியுது. எலான் மஸ்க் அப்படிங்கிற ஒரு நபர் சாதாரண மனுஷனே கிடையாது. அவர் ஒரு ஏலியன் சொல்லக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய ஸ்டார்லிங் மூலிமா பாலஸ்தீனத்துக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னால் உதவ முடியும் அப்படின்னு குரல் கொடுத்தவரும் அவர் தான். ஆனால் அவருடைய உதவியை இன்றைக்கி காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படாத அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அவருடைய பேச்சு அப்படிங்கிறதும் அவரை பற்றிய ட்ரோல் அப்படிங்கிறதும் இன்றைக்கி எக்ஸ் அப்படிங்கிற அந்த ட்விட்டர் இணையதளத்தில் தான் காசாவை பற்றிய பெரும்பான்மையான உண்மைகள், நடக்கக்கூடிய உண்மைகள் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா எலான் மஸ்க்கு சொல்ல வேண்டிய கட்டாய ஒரு தேவை ஒன்று இருக்குது. காரணம், இன்றைக்கி உண்மைகள் எல்லாமே ட்விட்டர் மூலிமா வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது. அல் ஜசீரா அப்படிங்கிற செய்தி நிறுவனம், அங்கீகரிக்கப்பட்ட செய்தி நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிடுறது அப்படிங்கிறத தாண்டி இங்கே எலான் மஸ்கினுடைய அந்த எக்ஸ் ட்விட்டர் இணையதளம் தான் ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் வீடியோஸ் எல்லாமே எடுக்கக்கூடிய வீடியோக்களை அப்படியே பதிவேற்றக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த ட்விட்டர் இணையதளம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது எலான் மஸ்க் ஒரு ஏலியனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதரை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் பிரசாத் சிக்னேச்சருடைய கருத்தாக பதிவு செய்ய முடிகிறது. ஏன்னா இங்கே பேசுவதற்கான சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதற்கான தளம் அப்படிங்கிறதும் களம்ங்கிறதும் முக்கியம். அப்படிப்பட்ட களத்தை உருவாக்கி தந்த ஒரு பெரும் பணக்காரர் வரிசையில் இருக்கக்கூடிய அவருக்கு நன்றிகளையும் நம்ம உரித்தாக்க வேண்டிய தேவை இருக்குது. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அப்டேட்டோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி மக்களே.